ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி சேர்க்கேர். இன்னைக்கு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் நம்ம வீட்டில் எப்படி பண்ணோம் அப்படின்றத தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பெரிய அளவிலலாம் செலிப்ரேட் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 24th evening. எப்போவுமே 24th evening அப்போ வெளியில் போகிறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படின்றதால எல்லா இடமுமே கொஞ்சம் பரபரப்பாக இருக்கும். நான் 24th evening தான் வந்து கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ்ஸே எடுக்கிறதுக்காக வெளியில் கிளம்பி போனேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்க ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டி மால் தான். இங்கே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி தான் டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ கிறிஸ்மஸ்ன்றதால கிறிஸ்மஸ் ட்ரீ, அப்புறம் இந்த மாதிரி கிரிப் அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் ஈவினிங் அப்படின்றதால அதிக அளவில் கூட்டம் இருந்தது. இவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடியே போய் இந்த ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கும் பயமாக தான் இருந்தது, ஏன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றப்ப. ஸோ சீக்கிரமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளம்பி வர்றப்பவே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும். ஒரு 8:00 மேல ஆயிடுச்சு, இங்க வர்றதுக்கு 8:30 ஆயிடுச்சு. சோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ஷாப்பிங்க முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிருக்கோம். பட் எல்லாமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நார்மல் டேஸ்லேயே ரொம்ப ப்ராப்பராக பண்ணுவாங்க, இப்போ நிறைய ரஷ் இருக்கிறதால ரொம்பவே பார்த்து பார்த்து எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதுக்காகவே அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக செக்கிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்தாச்சு. வெளியில் இருக்க கூட்டத்தை விட உள்ளே வந்து அதிக அளவில் இருக்காங்க. நான் வந்து எப்போவுமே எந்த கடையில் வாங்கலாம் அப்படின்றத பிளான் பண்ணிட்டு வரமாட்டேன். எங்கே வந்து பிடிச்சிருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கடையாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ ரஷ்ஷை பார்த்தா அதுக்கெலாம் வந்து இன்றைக்கி டைம் இருக்காது போல். ஏதாவது ஒன்று ரெண்டு கடை வந்து எப்போவுமே எங்கே நல்லாயிருக்குமோ அங்கே பார்த்து எடுத்துட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பிக் பஜார் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்தப்போ அங்கே நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ டைரெக்டாக ஃபஸ்ட் அங்கே போயிடலாம். அந்த கடைக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஸ்டோர் மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ், பட் எதுவுமே நம்ம வாங்குற ரேட்ல எல்லாம் ரொம்ப அதிக அளவில் இருந்தது. உள்ளேயும் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த பேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்தது. அந்த லைட்டிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இப்போ நான் வந்து போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக் பஜாருக்கு தான் நான் டைரெக்டாக போகிறேன் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. பட் உள்ளே வந்து என்னால் ஷூட் பண்ண முடியல. இப்போ ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு இங்கேயே வந்து டின்னர் வந்து முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்ததால ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10:00 ஆகுது. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றதால கேப் கூட புக் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருமே புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மால் விட்டு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து புக் ஆகுதான் என்னன்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்க ஆட்டோ தான் எடுக்கணும். பட் யூஸ்வலாக கேப் புக் பண்ணுறத விட ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக அளவில் தான் கேட்பாங்க. அதுவும் நைட் டைம்னா யூஸ்வலாகவே டபுளாக கேட்பாங்க. இப்போ ஃபெஸ்டிவல் டைம் வேற, சொல்லவே வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். நம்ம உள்ளே போகிறப்ப இருந்த அளவுக்கு கூட்டம் வந்து எதுவுமே இல்லை, எல்லாருமே கிளம்பிட்டாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்றதால. நமக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோ சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டில் வேறு போயிட்டு நிறைய வேலை இருக்குது. நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்கேன். அதை போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நைட்டு மாஸ்லாம் பார்த்துட்டு தூங்கணும். நைட் மாஸ் வந்து டிவியில் தான் பார்க்க போகிறோம், ஏன்னா குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது, சுத்தமாக ஒத்துக்காது. ஸோ மார்னிங் தான் வந்து சர்ச்சுக்கு போகணும். எங்களுக்கு வந்து ஆட்டோவும் புக் ஆகிடுச்சு, அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோ வந்ததும் கிளம்பிட வேண்டியதான். இப்போ நான் ஷேர் பண்ண போகிறது கிறிஸ்மஸ் நைட் எடுத்தது. 11:30 நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிறிஸ்மஸ் கிரிப் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சாச்சு. 12 வந்து நம்ம குழந்தை இயேசுவை எடுத்து அந்த குடிலில் வைக்கணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம் மாதா டிவியில். Thank you.
இப்போ கரெக்டாக 12:00 வந்து குழந்தைய சிவ எடுத்து குடியில் வச்சாச்சு. நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு சாம்பிராணி ஃபுல்லாக போடணும் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹோலி வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு மாஸ் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படின்ற டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லா நாளை விட இது கடவுளுக்காக கொண்டாடுற நாள் அப்படின்றப்ப இது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லாமே ப்ரேயரால் தான் நடக்கும். ஸோ இப்போவும் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். முக்கியமாக ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்காக மற்ற எல்லாருக்காகவுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக டைம் வந்து 1:15 ஆகுது. இப்போ போய் படுத்தாதான் மார்னிங் எழுந்து நிறைய வேலை இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கணும். இது வந்து 25th மார்னிங். காலையில் எழுந்து ப்ரே பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் அதெல்லாம் வந்து நான் ஷூட் பண்ணலை. ஈவினிங் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டு கேக் ஆர்டர் பண்ணி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு நைட் டின்னர் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் எப்பவும் போல் சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு வெளியில் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து இந்த மாலுக்கு வந்திருந்தப்ப நிறைய கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே இருக்க இந்த எல்லா ஸ்டோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் தான் போடுவாங்க. நிறைய பொருள் வந்து நல்லா கிடைக்கும், சீப்பாகவும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ ஸ்டோர் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மியூசிக் ப்ரோக்ராம்லாம் ஒரு சிலது இருக்குது, அதுவும் கொஞ்சம் நேரம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். முடிச்சுட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் உண்டு. ஏன்னா மார்னிங்லேருந்து ரொம்ப வேலை. இப்போ இங்கே வெளியில் வந்ததும் ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்குது. இந்த வீடியோ ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இயர் கிறிஸ்மஸை உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.